தொடர்ந்து அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். செஞ்சல் புயல் காரணமாக அதி கனமழை பெய்ததால் வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது புதுச்சேரி. புதுச்சேரியில் அதிகபட்சமாக 47 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கக்கூடிய சூழலில் அந்த நகரம் முழுவதும் வெள்ளக்காடாக மாறியிருப்பதாக கள்ளத்தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது தொடர்பான அண்மைச் செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். செஞ்சல் புயலானது வங்கக்கடலில் உருவாகி புதுச்சேரியில் கரையை கடந்தது. இந்த நிலையில் அதிகபட்சமாக 47 சென்டிமீட்டர் மழையை பெற்றிருக்கிறது புதுச்சேரி. தற்பொழுது அது வெள்ளக்காடாக மாறியிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான ஒரு அண்மைச் செய்தி. செஞ்சல் புயல் காரணமாக அதிக மழைப்பொழிவின் காரணமாகவும் வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது புதுச்சேரி. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, தொடர்ந்து புதுச்சேரியில் அதி கனமழை பெய்து கொண்டே இருந்தது. தற்பொழுதும் வெள்ளநீர் மடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. மாநில அரசின் தரப்பில் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? மக்களுக்கான உதவிகள் செய்யப்பட்டிருக்கிறதா? என்ன கள நிலவரம்? நேற்று இரவு வந்து செஞ்சல் புயலானது அதி கனமழையுடன் சூறை காற்றுடன் புயலை, இந்த கனமழையின் காரணமாக நேற்று பகல் முழுவதும் இரவு 12 மணி வரைக்கும் வந்து இந்த காரணமாக புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகள் முழுவதுமே சந்தித்திருக்கிறது. முழுவதுமே தயகோல் காட்சி அளிக்கிறது. புதுச்சேரி நகரம் முழுவதுமே வந்து எந்த பக்கம் திரும்பினாலும் தண்ணீரால் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. முக்கிய வீதிகள், முக்கிய அந்த பகுதிகள் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே வந்து இந்த மழை நீர் சூழ்ந்திருக்கிறது. இது வந்து இந்த கடல் போல் காட்சி, ஒவ்வொரு வீதிகளும் நம்ம பார்க்கின்ற போது பார்த்தீங்கன்னா கடல் போல் காட்சி அளிக்கிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து மழை நீராகவே சூழ்ந்திருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமா பார்த்தா 30,000 வீடுகளுக்கு மேல் இந்த மழை நீரானது உள்ப்பு கொண்டிருக்கிறது. நிறையான பகுதிகள் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இந்த மழை நீரானது உள்ப்பு கொண்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய உடைமைகள், மின்சாதன பொருட்கள் ஒட்டுமொத்தமாக அனைத்துமே வந்து தண்ணீர் சூழ்ந்து வந்து சேதத்தை ஏற்படுத்திருக்கிறது. இரவு முழுவதும் இந்த புயல் காரணமாக மின்சாரத்தை நிறுத்தப்பட்டிருந்த நிலையில வந்து பொதுமக்களுடைய இரவு வந்து முழுமையாக அவர்கள் தூக்கத்தை கலைத்து அவங்க வந்து கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள். புதுச்சேரி முழுவதுமே இந்த நிலைப்பாட்டை தான் காண முடிகிறது. எனவே வந்து தாழ்வான பகுதியில் மட்டுமே இந்த அந்த சம்பவம் நடைபெறும். ஆனால் தற்போது எல்லா பகுதியிலுமே இந்த மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. மேடான பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கார்கள், இருசக்கர வாகனங்கள் வந்து மழை நீரில் அப்படியே வந்து பழுதடைந்து போய் நிற்கிறது. அத்தியாவசிய போகக்கூடிய இருசக்கர வாகனங்கள் எல்லாம் வந்து வந்து அது வந்து பழுதாகி நிற்கக்கூடிய நிலையும், அவர்கள் தள்ளிக்கூடிய கொண்டு செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட வந்து ஒரு புதுச்சேரி முழுவதுமே வந்து போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கனமழையின் காரணமாக புதுச்சேரி முழுவதுமே வந்து மழை நீர் சூழ்ந்திருக்கிறது. எல்லா பகுதியிலும் ஆனா புதுச்சேரி அரசு ஏன் இருக்கக்கூடிய என்றுதான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய சூழல் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அரசு இயந்திரங்கள் எங்கேயுமே செயல்படாத சூழல் தான் புதுச்சேரியில் நிலவுகிறது. எந்த பகுதிக்கும் மின் மோட்டாரோ இல்ல பயங்கர இயந்திரங்கள் கொண்டு இந்த வந்து மீட்பு பணிகளை நாங்கள் உடனடியாக மீட்போம் என்று கூறிய இந்த நிலையில் இதுவரைக்கும் புதுச்சேரி அரசு சார்பில் பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, இபி, தீயணைப்புத்துறை மற்றும் வந்து உயர்ரக அந்த பேரிடர் மீட்பு குழுவினர் எந்த பகுதியிலுமே அவங்க வந்து இந்த மீட்பு பணிகளில் ஈடுபடவில்லை. புதுச்சேரியில் ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள் தான் இங்க வந்து பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அரசு சார்பில் எந்த ஒரு உதவியும், எந்த இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கோ இல்ல இந்த தண்ணீரை பெரிய வாய்க்கால் மூலமாக அந்த கடலுக்கு அனுப்புவதற்கோ எந்த ஒரு முயற்சியுமே செய்யவில்லை. ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி இயந்திரங்கள் வந்து தோல்வி அடைந்ததுதான் நம்ம வந்து சொல்லக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரி முழுவதும் வந்து தற்போது காய்ச்சலிக்கிறது. புதுச்சேரியில் போக்குவரத்து தடை ஏற்பட்டு சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. களத்தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.